வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரலன். வாடகை கார் ஓட்டுநர்களின் கடுமையான உழைப்பை குறைத்து மதிப்பிடவே முடியாது. பி. யுவராஜ் கருத்து. வாடகை கார் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடுமையாக உழைப்பதை நாம் மறுக்கவே முடியாது. டாக்ஸி ஓட்டுநர்கள் காரிலேயே குளிரூட்டிகள் ஏர்கோன் பயணம் செய்வதாக நம்மில் பலர் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையை அது இல்லை. பயணிகள் செல்லும் இடங்களுக்கு உடனடியாக செல்வதற்கும் சில நேரங்களில் அலைச்சலில் தள்ளாடுவதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என ஏபோக் இந்தா சமூக நல பண்பாட்டு விளையாட்டு இயக்கத்தின் தலைவர் தன்னடக சிங்கம் பி. யுவராஜ் தெரிவித்துள்ளார். அப்படின்றது வந்து ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, கடியில் ஓட்டிட்டு வர வேலை தானே, ஐகான் ஓட்டிட்டு உட்காந்துட்டு ஓட்டிட்டு திருப்பி வர வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப பேர். நம்ம என்ன இது ஒரு இது வந்து சின்னகான வேலை தானே, ஆனால் அந்த மாதிரி இல்லை. என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன, நம்ம இந்த கெத்தரி சைட்ல வந்து நம்ம கடை இருந்தப்ப அங்கே வந்து வரிசையாக அந்த ஒட்டர் பண்ணிட்டு வந்து பார்க்கிங்கில் இருக்கும். எல்லாரும் டேர்ன் பாயிட்டேன்னா அந்த வெயிலில் நின்று அந்த வேர்வையோட டாக்ஸி டாக்ஸி டாக்ஸின்னு ஆளை கூப்பிட்டு அந்த கஷ்டமான உழைப்பை போடுறது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸ்கூலில் ரெண்டு பேரோட பிரச்சனையை கூட நம்ம உதவி செஞ்சுருக்கோம். பணம் பிரச்சனை இருந்திருக்கு, ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கின பிரச்சனை, அவங்க வந்து அவங்கள வந்து தக்காரி பண்ணி கூட இதெல்லாம் போட்டு வட்டிலாம் கூப்பிட்டு நம்மளும் கூப்பிட்டு பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம வந்து உதவி செஞ்சுருக்கோம். நம்ம செய்யாமல் இல்லை புஸ்தகத்தை அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அவர் பேர் சொல்கிறாங்க, அவர் வந்து அவரும் இப்போ இல்லை போல, இறந்துட்டார் போல. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காடி பழக போகிற பிரச்சனைலாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து குடும்பத்துக்காண்டி உழைக்கிறது உங்களுக்கு வந்து நீங்களே பெருமையாக நினச்சி உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்களே வாழ்த்திக்கணும். இது ஒரு பெருமையான வாழ்க்கை. ஓட்டுநர்கள் தங்களுடைய பயணத்தில் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதோடு தங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் நலமே பிரதானமாகும் என பேரா மாநில வாடகைக்கார் சங்கத்தின் 5வது ஆண்டு கூட்டத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். தலைவர் ஜெயபிரகாஷ் அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்மள அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரும் வந்து நிறைய சேவை, நிறைய பப்ளிக் என்ஜிஓட ப்ரோக்ராம்ஸ், முக்கியமாக தாமன் விஷா அந்த ஃபோக்கஸில் வந்து நிறையா செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதோட வந்து நம்ம இந்த புருஷோத்தமனோட துணைத் தலைவர் மாயப்பன் அவருக்கும் ரொம்ப நன்றி. அதோட சத்யவசர் கவர்மர் நிச்சய் குமரேசன், பொன்னோரம் மிஸ்டர் குமார், அந்த பட்டாரி ரொம்ப முக்கியம், அவர் தான் மானியத்தை கொண்டு போடுறாரு. மாரிமுத்து அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஜெயபிரகாஷ் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளில் தங்களுடைய செயலவையின் முனைப்பு காட்டி வருவது பாராட்டத்தக்கது. அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த சங்கம் மேலும் முனைப்புடன் நிறைய நிகழ்வுகளை நடத்த வேண்டும், அதற்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றார் அவர். இந்த நிகழ்வுக்கு ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். குலசேகரன், தத்தின் உகனேஸ்வரி, ரஞ்சினி உட்பட டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த டாக்ஸி ஹியலி கிரேத்த சேவா இந்த மாதிரி உள்ள ப்ரோக்ராமுக்கு இதான் முதல் வாட்டி நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பத்தாது. என்னோட இந்த ப்ரோக்ராமுக்கு இணைந்து நம்ம புருஷோத்தமனோட சேர்த்து வந்து ஜாயின் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பகுதிக்கு வந்திருக்காங்க. ஒரு லாயர் கூட வந்திருக்காங்க, அவங்க பேர் லாயர் கலாம். ஸோ முதல் வந்தவங்க லாயர் தான், ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒரு புரோகிராம் பார்க்க ஸ்ரீலங்காலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.